இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூரில் இருக்கப்போ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 சிங்கப்பூரிலும், அதை தொடர்ந்து நவம்பர் 26, 2022 மலேசியாவில் பினாங் அப்படின்ற பகுதியிலும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவை சுற்றியுள்ள நபர்கள் இந்த நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு வாழ்க்கையவே கம்ப்ளீட்டாக இறையை நோக்கியும் பொருளாதார மேம்பாட்டை நோக்கியும் நமக்கு வேணுங்கிற சந்தோஷத்தை இந்த உலகத்தில் எப்படி அடைய வேண்டும் என்ற அனைத்து பொக்கிஷங்களையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கோ இல்லை வந்து கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோமோ செக்ஷுவாலிட்டி அல்லது ஹோமோ செக்ஷுவல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஓரினச் சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓரினச் சேர்க்கை செய்வது சரியா, இது ஏதோ பெரிய தெய்வ குத்தமா, இல்லை வந்து மிகப்பெரிய தவறா, இந்த மாதிரியான மனிதர்கள் வாழ்கிறதே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் பல பேர் இந்த கேள்வியை கேட்டதுனால இன்றைக்கி இதை பற்றி ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக பேசலான்ட்ருக்கேன். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் செக்ஷுவல் நீடுக்காக ஃபிசிக்கல் அட்ராக்ட் ஆகி ஒரு புணர்ச்சி செய்வதற்காக போவது நீங்கள் தவறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதுவும் தவறு. ஒரு ஆண் இன்னொரு பெண்ணிடம் எந்தவித உள்நோக்கமின்றி ஜஸ்ட் ஃபார் செக்ஸுக்கு போகிறது எந்தவித தப்பும் கிடையாது. ரெண்டு பேரும் உடன்பட்டு மியூச்சுவல் கன்சென்ட்டோடு போகிறது எந்த விதத்துலையும் தவறு இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதுவும் தவறு கிடையாது. ஏனென்றால் இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி வந்து அவர்களுக்கு வந்து அந்த அட்ராக்ட் ஆகுதோ, ஃபிசிக்கலாக வந்து அட்ராக்ட் ஆகுதோ, செக்ஷுவலி அவங்க மேலே ஒரு ஆர்வம் ஏற்படுகிறதோ, அதே போல் நம்ம உடம்பில் அதாவது இப்போ வந்து ஆண்களுக்குன்னு ஒரு சில செல்கள் இருக்கும், பெண்களுக்குன்னு ஒரு சில செல்கள் இருக்கும், எக்ஸ்ன்றாங்க ஒய்ன்றாங்க, அதை சில செல்களை வந்து கணக்கிடவே முடியல அப்படின்றாங்க. குரோமோசோம்களோட மாற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பெண் வந்து ஆணை பார்த்தால் ஈர்க்க வேண்டும், ஆண் வந்து பெண்ணை பார்த்தால் ஈர்க்க வேண்டும் என்பது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய செல்களுடைய அந்த ஈர்ப்பு விதி. அது அப்படி தான் ஈர்ப்பு இப்படி தான் இருக்கணுன்றது ஆல்ரெடி டிசைன் செய்யப்பட்ட ஒன்று. அப்படி இருக்கும்போது ஆண் பெண்ணை பார்த்து ஈர்ப்பதும் பெண் என்பவள் ஆணை பார்க்கும்போது ஈர்ப்பதும் தானாகவே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று, இதில் எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா முழுமை பெறாத செல்கள் அல்லது முழுமை அடையாத செல்கள் அல்லது அதிகமாக ஆண் தன்மை கொண்ட செல்களோ அல்லது அதிகமாக பெண் தன்மை கொண்ட செல்களோ, இப்போ அதிகமாக பெண் தன்மை கொண்ட ஒரு செல்கள் ஒரு ஆணிடம் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆண்கு இன்னொரு ஆணை பார்த்தாதான் அந்த ஈர்ப்பு என்பது வரும். இல்லை அதிகமாக பெண் தன்மை கொண்ட செல்களானது ஒரு ஆணிடம் இருக்கும்போது அந்த ஆணிற்கு ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா வராது, சேம் ஜெண்டரான இன்னொரு ஆம்பளையை பார்த்தா தான் அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன்றதே வரும். அப்போ என்ன அப்படின்னா இது பிறக்கும் போதே செல்களில் நடக்கக்கூடிய மாற்றம். நம்ம அவங்கள பார்த்து ரொம்ப கேவலப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. எப்போ இது ரொம்ப தவறான ஒரு விஷயமா முடியும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓரின சேர்க்கை செய்யக்கூடிய விருப்பப்படக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆண் என்பவர் இன்னொரு ஆண் மேலையும் ஒரு பெண் என்பவர் இன்னொரு பெண் மேலையும் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு ஒன்று ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் விருப்பப்பட்டு அந்த ஓரின சேர்க்கையில் நீங்கள் ஈடுபடும் போது அது எந்த விதத்திலும் கர்ம வினையவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் உடலளவில் எந்த வித பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனால் உங்களுடைய சுய தேவைகளுக்காக செல்ஃபிஷ்னஸ்க்காக நீங்கள் எப்போ வந்து அவங்கள கம்பல் பண்ணி இல்லை பொய் சொல்லி ஏமாற்றி இல்லை விருப்பமே இல்லாமல் இன்னொரு நபரிடம் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடும் போது உடல் அளவிலும் மனதளவிலும் கர்மா ரீதியாகவும் பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தும். இது சட்டத்திட்டங்களையும் கூட இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு வந்தே சொல்கிறாங்க. விருப்பம் இல்லாத நபர் கூட நீங்கள் இணைந்திருப்பது. இப்போ இது எப்படி அப்படின்னா எப்படி வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து எங்கேயாவது பார்க்கும்போது அவங்களுக்கு நமக்கு காண்டாக்டே இல்லைனாலும் அந்த ஒரு ஈர்ப்பு ஒரு ஆணுக்கு ஏற்படுகிறதோ, ஒரு அழகான ஆணை ரோட்லேயே எங்கேயோ பார்க்கும்போது
ஒரு பெண்ணிற்கு எந்தவித கான்டாக்ட் அவங்க கூட இல்லனால ஒரு ஈர்ப்பு என்பது எப்படி தானாகவே இயற்கையாக ஏற்படுகிறதோ அதே போல தான் நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்தாலும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்தாலும் அந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ன்றது எப்படி ஏற்படுதுனா அவர்களது உடம்பில் உள்ள அந்த செல்களின் மாற்றங்களினால தான் அது ஏற்படுகிறது. சோ வந்து இது ஏங்க அப்ப இறைவன் மேல தப்பான்னு கேட்டா இந்த கால்குலேஷன்லாம் இப்போதைக்கு நம்மள எல்லாம் போட முடியாது. அத போட்டு நம்ம கரையும் காண முடியாது. ஏனா அவனுடைய கால்குலேஷன்லாம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அதல நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியாது. அப்ப இதல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினு வந்து கேட்டிங்கனா ஒரு ஆண் இன்னொரு ஆண் மேலையும் ஒரு பெண் இன்னொரு பெண் மேலையும் ஈர்ப்பு கொள்வது என்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஏனா அவனோட செல்களே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்ம எந்தவித சூழ்நிலையிலும் எந்தவித காரணத்தை கொண்டும் அவர்களது விருப்பம் இல்லாமல் நம்மளுடைய ஆசைகளுக்காக தேவைகளுக்காக மட்டும் ஆசை வார்த்தைகளை காண்பித்தோ அல்லது டார்ச்சர் பண்ணியோ அவர்கள் அந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபட வைக்கும் போது அது நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.